முக்கியமாக நிறைய பேர்கிட்ட கேட்ட கேள்விதான். அப்ப அதை சொல்லிக்கிறேன். என்னென்னா, மனைவிட்டு நகை எரிக்கும், ஜகாத் கொடுக்கறது ஹஸ்பண்ட். வணங்கிட்டா மனைவிட்ட 51 pounds நகை எரிக்கும், ஜகாத் கொடுக்குற ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் விளங்கப்படுத்துறாரு, மனைவி நல்லா மார்க்கப்பட்டுள்ளவர், அதனால நீ தான் ஜகாத் கொடுக்கணும், நல்லா இருக்கு அப்படியா, அப்ப அப்படியே கொடுத்துருவோம்னு உட்கார்றாங்க. இதை வித்து கொடுத்துருவோம், இது வாணா, இது என் உமா தந்தது. இதை வித்து கொடுத்துருவோம், இது உங்களோட உமா தந்தது. இதை வித்து கொடுத்துருவோம், இது தாத்தா தந்தது. இதை வித்து கொடுத்துருமா, இது தங்கச்சி தந்தது. அப்ப எதை வித்து கொடுக்கறது, அடுத்து வீட்டுக்காரன் நகையை வித்தா கொடுக்கறது. இதுல ஏதாவது ஒன்று தான் விற்கணும், எதுக்கு உட்கார்ந்தாலும் சரி, இது உமா தந்தது, அந்த ஞாபகத்துக்கு நம்ம விற்கலாங்கிறது. யார் எல்லாத்தையும் சொல்லி, அப்ப யாரு நகையும் நம்ம போடுறது இல்லை, நம்மளும் வாங்கி கொடுத்து நாங்களாவது ஜக்காத் என்ன செய்யணும், கட்டணம் என்கின்ற ஒரு நிலைமை என்ன செய்யும் பாருங்க. பிழை ஜக்காத் யாருக்கு கடமையாக தெரியுமா, மனைவிக்கு. மனைவி தான் அதுல ஜக்காத்து கொடுக்கணும். கணவன் நான் கட்ட மாட்டேன் என்று தைரியமா சுதந்திரமா சொல்லலாம். பாவம் அவங்களுக்கு தான். யாருக்கு பாவம், அவர்களுக்கு தான். நம்ம கேட்கிறோமா இல்லையா, பெண்கள் வந்து பிசினஸ் தனி ரைட் இஸ்லாத்துல இல்லையா, அவனா இருக்கின்றோம், தனியா தொழில் செய்யலாமா இருக்கின்றோம், எல்லாம் தனியா செய்யலாம், ஜக்காத்து மட்டும் கூட்டாக செய்யணும் இல்லை, அது ஹஸ்பண்ட் தான் என்ன செய்யணும், ஜக்காத் அந்த மனைவி தான் ஜக்காத் என்ன செய்யணும், கட்ட வேண்டும். 50 pounds தான் மனைவி என்ன செய்ய வேண்டியதுதான். அதில் கணக்கை பார்த்து என்ன எவ்வளோ வருமோ, 50 pounds எவ்வளோ வருமோ, 2.5 gram பார்த்து ஜக்காத் என்ன செஞ்சிட வேண்டியதுதான், கட்டி விட வேண்டியது, அவங்க தான் கட்டணும். சரி, சப்போஸ் கணவன் கட்டலாமானே, கட்டலாம், தடை இல்லை. கணவன் என்னது மனைவிட்ட சொல்லணும், உன்னது நகைகளுக்கு நான் ஜக்காத்தை என்ன செய்யறேன், கட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி மனைவிக்கு அந்த நியத்தை உண்டாக்கிடணும். கணவன் ஜக்காத் கட்டிட்டாரு, மனைவிக்கு தெரியாதுன்னா யாரு ஜக்காத் கட்டினது, இப்ப அவங்களோட நியத்துல இருக்கணும், என் கணவர் எனக்கான ஜக்காத்த கட்டுறாருன்னு நீயே திரிக்கணும். இருந்தால்தான் அவங்க ஜக்காத்து கட்டினதா ஆகும், இல்லாடி வெறும் தர்மனாக ஆயிரும், என்ன ஆகிரும், வெறும் தர்மம் ஆகிரும், அவங்களுக்கு நியத்தே இல்லை. சில கணவன் ஜக்காத்து கட்டிக்கினே வராங்க, மனைவிக்கு ஜக்காத்து கட்டுறத பத்தி சிந்தனையும் இல்லை, ஜக்காத்து கடமையானு தெரியாது. பிழை மனைவிக்கு இன்றைக்கு என்ன கணவர் என்ன பணத்துக்கு ஜக்காத்து கட்டுறாருன்னு நீ எத்தனை செய்யணும் இருக்க வேண்டும், இது மிக முக்கியம். அடுத்தது கணவன் தைரியமா சொன்னா நீங்க தான் ஜகாத் நினைச்சு கட்டணும். ஏன் அப்படி கட்டலாம்னா, இஸ்லாத்துடைய பார்வையில் மனைவி கணவனுக்கு ஜகாத்த கொடுக்கலாம், இஸ்லாத்துடைய பார்வையில மனைவி கணவனுக்கு ஜகாத்து கொடுக்கலாம், கணவன் மனைவிக்கு ஜகாத்து கொடுக்க இயலாது, கணவன் மனைவிக்கு ஜகாத்து கொடுக்க இயலாது. நீங்க யாருக்கு செலவழித்து வருகிறீர்களோ, அதாவது உங்கள் மனைவி உங்கள் பிள்ளை இவர்களுக்கு நீங்க ஜகாத்து கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்க அவங்களுக்கு செலவழிக்கிற பொறுப்புளிக்கிறீங்க. கடைசியில் என்ன செஞ்சிருவீங்க, வருஷம் ஃபுல்லாக போடுற சோறு சாப்பாடெல்லாம் ஜக்காத்த கணக்கு பார்த்துருவீங்க, ஜக்காத்து கொடுக்கலாம் அண்டு. அது பிள்ளை ஜக்காத் யார், நம்ம செலவழிக்கிறவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்கல, நம்ம கீழே உள்ளவர்களாக இருந்தால் யாருக்கு கொடுக்கலாம், மனைவி எங்களுக்கு செலவழிக்க வேண்டிய எந்த கடமையும் இல்லை, அதனால மனைவி எங்களுக்கு விரும்பினா தரலாம், பைஃபோஸா எடுக்கலாம், இந்த மாதிரி இஸ்லாத்தில் ஜக்காத்து கடமை உனக்கு தரலாம் என்று பைஃபோஸா என்ன செய்யலாது, எடுக்கலாது, அவங்க விரும்பினா தரலாம், விரும்பா நீ விரும்பினா தான், நான் மிச்சம் கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொல்ல சொல்கிறாங்க, சொல்லிட்டு வேற யாருக்கா கொடுத்தா அதை கோபத்தை காட்டவும் செய்கிறாங்க. அது என்ன விரும்பினா தான்றது, அப்போ கோபத்தை காட்டினா விரும்பினா தான் அர்த்தம் இல்லை, தராட்டி கோபப்படுவேன்னு அர்த்தம். அப்போ எனவே அவங்க விரும்பினாலும் அவங்க சொந்த காரருக்கு கொடுக்கலாம், அப்படியே ஒரு 100 pounds இல்லை ஜக்காத்து கடமை அப்படியே கொண்டு போய் அவங்களோட உமாவுக்கும் கூட கண் முன்னால் கொடுக்கலாம், அவங்களோட உமாவுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க கண் முன்னால் ஜக்காத்து கொடுக்கணும், நீங்கள் ஒரு பேச்சு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இவ்வளோ சட்டம் வச்சிக்கிறதுனால தான் கடமை கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்றோம், கணவன் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கொஞ்சம் வறுமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு கடிதம் வறுமையில் இருக்கிறாங்க, ஜைனப் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஜகாத்து கடமை, அவங்களோட ஒய்ஃபுக்கு ஜகாத்து கடமை ஆகுது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, அந்த ஜகாத்து நம்மளுக்கு தந்துடலாமே, அப்போ நான் கொஞ்சம் எனக்கு கஷ்டம் நீங்கிறமே அப்படின்றா. அப் அவன் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க தெரியுமா, கணவன் சொன்னோடனே நம்ம மனைவி மாதிரி அவங்க சொல்லலை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நாள் நான் தரமாட்டேன், ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டுட்டு ரசூலுல்லாஹ் ஓகேன்னா தாரேண்ணா சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வந்து கணவன் கொடுக்கப்படான்னு நோக்கம் இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை வந்து கூடுமா கூடாதா. நேராக ரசூலுல்லாஹ்கிட்ட போகிறாங்க, பிலால் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க, சொல்லுங்க இப்படி ஒரு பெண்மணி கேட்குறான்னு சொல்லுங்கன்றாங்க. யாருந்து பேரையும் டீட்டெயில்ஸே சொல்ல வேணான்ட்டார் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு, சொல்கிறாங்க யார் வந்திக்கிறாங்க யார் ஒய்ஃப் இந்த டீட்டெயில்ஸ் ஒன்று சொல்ல வேணாம், கேள்வியை மட்டும் என்ன செய்யுங்க கேளுங்கன்றாங்க. பிலால் ரதியல்லாஹு அன்ஹு உள்ளுக்கு போகிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்ன கேள்வி சொன்ன உடனேயும் யாருன்னு கேட்குறாங்க, ரசூலாங்க கேட்கிற யார், நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லாமா, பிலாலாக சொல்கிறாங்க வந்து ஜெய்னப் அப்படின்ட்டாங்க. ரசூலாங்க அடுத்த டீட்டெயில்ஸ், ஐயூ ஜெயானி எந்த ஜெய்னப்னு கேட்டாங்க, மதினால நிறைய ஜெய்னப் இருக்கு, எந்த ஜெய்னப்னு கேட்டாங்க, அப்துல்லா பின் மசூதர மனைவின்ட்டாங்க, அப்படியே சொல்லிட்டாங்க, வணங்கிட்டா அப்துல்லா பின் மசூதர மனைவியாட்டாங்க, அப்படியா தாராளமாக கணவனுக்கு ஜக்காத்தை என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அப்படி சொல்லுங்க அப்படின்ட்டாங்க. ரசூலாங்க இவ்வளவும் கேட்டது வந்து ஃபத்வா மாத்திரத்துக்கு இல்லை, வணங்கிட்டா எங்க சில மக்கள் இருக்கிறாங்கன்னு யாரு ஆளை எல்லாம் கேட்டுட்டு அப்படி அப்ப கொடுக்கலான்றது அதில்ல, இது வந்து ரசூலுல்லாஹ் கேட்டது யார் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ள
கேட்டுட்டு அப்துல்லா இப்னு மசூத் வைஃப் கிட்ட சொல்றாங்க, நீங்க என்ன செய்யலாம், தாராளமா ஜகாத்தை கொடுக்கலாம்ன்றான். இதுதான் ஆதாரம் வந்து கொடுக்கலாம்ன்றதுக்கு, பைஃபோஸா எடுக்கிறதுக்கு இல்லை, அவங்க கொடுக்கலாம் என்பதற்கான ஒரு ஆதாரம். அல்லாஹு அலம், ரைட்.